अग्निराजनम समर्पयामि। मगजर तैयार पड़िटिया आई कलेक्टर ये कुंपे ना की मुद वे पड़पलें ओ मन से प्रसव नेर इतव चीलना कुंदेंगे आना ना मगजर को कलेक्टर कुर्ता ग्राम विमे पार्य पिछड़ा इत वे उणिया नलबड़े ना पेटे धैर्य पेट कार्य नल विधमा मुरगन कूपटी अब मुरा कूपटा नाम मेले पटी मरदांग उन्े ऊड़ पाक मिटल इंजीना वंश मगम पर नमक नाल नगर Thank you।
எல்லாரையும் போக சொல்லு. ஏய் எல்லாரும் கரெக்ட் பைட் பக்கம் போங்கடா. போங்க. போங்கடா. போங்க. போங்க. சின்னையா இந்த கிராமத்துல புல்லு முளைச்சாலும் என் காலடியில தான், புரட்சி முளைச்சாலும் என் காலடியில தான். மேலப்பட்டிக்கு ஒரு மகாத்மா வேணும்னு எவன்டா அழுதா? இருந்தாலும் உனக்கு நல்ல மனசு, அதனால உன்னை மன்னிச்சேன். என் காலையே கலெக்டர் காலா நினைச்சு அந்த மகஜரை இப்படி வச்சுட்டு ஓடி போயிடு. என் உயிரே போனாலும் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன். ஆவியா போனாலும் சேவை செய்வேங்கிற பண்ணையார் அக்கிரமத்தை நீ பட்டியல் எடுக்கும் போதே சித்திரகுப்தம் பட்டியல்ல உன் பேரு பதிவு பண்ணியாச்சுன, தேதியில தான் கொஞ்சம் தகராறு. இன்னைக்கு முடிவாயிடுச்சு. எப்படி எழுதியிருக்கிற? கோயில் நிலத்தை கொள்ளை அடிச்சிட்டான் பாத்தம், புறம்போக்கு நிலத்தை பட்டா பண்ணிக்கிட்டான் பாத்தம், கடன் வாங்கின விவசாயிகளை ஏமாற்றி கை நாட்டு வாங்கிட்டான் அதுவும் வாஸ்தவம். எல்லாம் தானே அதில் எழுதியிருக்கிற. இத கலெக்டர் கவனிக்கிறாரோ இல்லையோ கடவுள்கிட்ட போய் சொல்லு, அவன் கவனிப்பா. நல்ல வரமான நெஞ்சு சாம்பல நம்ம வயல தூ வாயாண்டி, நீ செத்தாலும் இந்த விஷயம் வெளிவரக்கூடாது. பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும், பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும், நம்மை நடக்கும் கொஞ்சம் நாள் பிடிக்கும், இளங்கன்று நாளைக்கு தலையெடுக்கும், அன்று இனங்கண்டு எதிரிகள் தலையெடுக்கும், பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும், பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும். தாயிவழோ அழுதழுது கதறி விட்டாள் தன் தாய்ப்பாலை தரையெல்லாம் சிதறவிட்டாள். இருக்கூத பிள்ளையதும் தெரியவில்லை, கணவன் இல்லை என்ற கதையை இவள் அறியவில்லை. சூழ்ச்சியினால் தர்மம் என்றும் அழியாது, அடசூரியனை பொத்தி வைக்க முடியாது. தந்தையினை வஞ்சகனே எரித்து விட்டான், தாயிடத்தில் கன்றையவள் பிரித்து விட்டான், காலதேவன் இன்று மட்டும் சிரித்து விட்டான், இவன் கொடுமைக்கு ஒரு தேதி இன்று குறித்து விட்டான். சூழ்ச்சியினால் தர்மம் என்றும் அழியாது, அடசூரியனை பொத்தி வைக்க முடியாது. பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும், பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும். புலிக்கன்று நரி குகையில் வளர்ந்ததமாதன் புஜம் கண்டு மலை கூட மலைத்ததம்மா, காலம் என்னும் சக்கரங்கள் உருண்டதம்மா, அந்த இளங்கன்று காளையென திரண்டதம்மா. சூழ்ச்சியினால் தர்மம் என்றும் அழியாது, இந்த சூரியனை பொத்தி வைக்க முடியாது. பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும்,
சுமை நடக்கும் கொஞ்சம் நாள் பிடிக்கும் இளங்கன்று நாளைக்கு தலையெடுக்கும் அன்று இனங்கண்டு எதிரிகள் தலையெடுக்கும் தந்தன தந்தனா பஞ்சாங்கம் பார்த்து செய்யற காரியமா இருந்தா இன்னைக்கு நாள் குறிச்சிருப்பேன். இது பக்குவம் பார்த்து செய்ய வேண்டிய காரியமாச்சே. மனசு திடப்படுத்திக்கோ. முடியலையே சாமி, பிறந்த நாள் அவனுக்கு பால் கொடுக்க முடியாம பால் கட்டி போச்சு, பாசத்தை கொட்ட முடியாம மனசு கலந்து போச்சு. புருஷனை பத்தி தான் எந்த தகவலும் இல்ல. பெத்த பிள்ளைக்காவது தாயா இருக்க கூடாதா சாமி? இந்த ஊர் என் வேலை கலந்து சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறது கூட என்ன கஷ்டப்படுத்தல சாமி. என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கீங்களே, அதான் நரக வேதனையா இருக்கு சாமி, நரக வேதனையா இருக்கு. இப்ப கூட நான் அவனை உன் கூட சேர்த்து வச்சிருவேன். அவனும் உன் கண்ணீரை துடைச்சிருவான். ஆனா உன் களங்கத்தை துடைக்கணுமே. அந்த சக்தி அவனுக்கு வரட்டும் தான் விட்டு வச்சிருக்கேன். விட்டு வச்சிருக்கிற இடம் அவனை மனுஷனா உருவாக்குமா மிருகமா மாத்துமான்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் அச்சப்பட்டுகிட்டு இருக்கேன். வலிமையை பொறுத்த வரைக்கும் அவன் மிருகமா தான் வளரணும், வாய்மையை பொறுத்த வரைக்கும் அவன் மனுஷனாவே இருப்பான். இரண்யனுக்கே பிரகலாத மகனா பிறக்கலையா, சின்னைய மகனா அயோக்கியன் ஆயிடுவான். சூரன் மாளிகையில வளர்றது அசுர இல்ல செண்பகம், வேல். சூரிய மேற்கால உதிச்சாலும் இந்த மேலப்பட்டியானுக்கு தோல்வியே கிடையாதுடா. பத்து ஆளுங்க இருக்கிற வரைக்கும் பண்ணைக்கு தோல்வியே வராதுல்ல. தலைய விட வால் பெருசுங்கிற சொன்ன வாய சூறு பண்ணையில ஊத்துற கஞ்சி பவர் இன்ஜின் மாதிரி வேலை செய்யும்னு தான் கணக்கா. இன்னைக்கு இவனுக்கு ஒரு கொவள கஞ்சி அதிகமா ஊத்த சொல்லு. பண்ணைக்கு மனசு ரொம்ப பெருசுங்க. பண்ணைக்கு மனசு மட்டும் தான்டா பெருசு. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பண்ணையும் பெருசுதான்,
அந்த தெக்கு முனையில இருக்கிற தகராறு பிடிச்ச தாண்டவராயனுடைய அஞ்சு ஏக்கராவும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் மேலப்பட்டியில இருக்கிற மூணு மூலை நமக்குத்தான் சொந்தம். அந்த தாண்டவராயனை வர சொல்லு, பேசி தீர்த்துடுவோம். வழக்கமா அப்படித்தான் செய்யறோம், பேசுவோம், சரிப்பட்டு வரலாம், தீர்த்துடுவோம். தாண்டவராயா, நீ வாங்கின தொகையும் வட்டியும் சேர்த்து உன் நிறத்து மதிப்பை விட கூடி போச்சு. நீ ஆயுசு பூரா உழைச்சாலும் வட்டிக்கு கூட உன்னால வடி பண்ண முடியாது. அதனால தான் சொல்றேன் பத்தரம் தயாராயிருக்கு. என்னடா யோசிக்கிறேன்? யோசிக்கலீங்க, ஆயுசு முடியறதுக்குள்ள கடன் அடைச்சிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ஆயுசுன்னா இன்னும் 60 வருஷம் இருப்போங்கிற நினைப்புல பேசுறியா? நாளைக்கே நீ புலி அடிச்சது பூனி அடிச்சதுன்னு பொட்டுன்னு போயிட்டா என் கடனை யார் தீப்பாங்க? உன் மகனை வந்து தீப்பான். இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போவானே, நம்ம தலைமுறையிலே முடிச்சுக்குவோம். ஐயா 1000 தான் சொன்னாலும் கைநாட்டு வைக்கிறதுக்கு இல்லைங்க. உங்க கடனை அடைக்காம நான் சாக மாட்டேன். இதுதான் உன் முடிவா? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? மாயாண்டி சொல்லுங்க முதலாளி. இப்போ கடனும் தொலைஞ்சது, கட்ட விரலும் தொலைஞ்சது. இந்த உண்மைய நீ ஊருக்குள்ள போய் சொன்ன உன் உயிரும் தொலைஞ்சிடும். நிலத்துல வந்து காலை வைக்கட்டும், வக்காளி அவன் தலைய வாங்கிற. ஐயோ ஐயோ, கடைசியில இந்த பண்ணையார் சரித்திரம் அந்த தரித்திரம் கையாலையா முடியணும்? இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? ஐயோ, முதல்ல பண்ணையாருமா, அப்புறம் மாயாண்டி, அப்புறம் கைத்தடி, நான் தான் கூட இருந்தல. கட்ட விரல வெட்டும் போது எந்த அளவு உருளை போகுது, உருளை போகுது. மகனுக்கு என் தலை வேணுமா? சொன்னவன் தலைய உங்க காலடியில கொண்டு வந்து சேர்த்துறேன். அவன் மூச்சு அடக்க வேண்டாண்டா, பேச்சு அடக்கிட்டு வா. சேம்பு புடுங்க அருவாள் எதுக்குங்க? அதுக்கு சிஷியனே போதும். பண்ண நாய் வந்திருக்கு. ஆமால, விசுவாசம் உள்ள நாய். Oh,
विशेष कमंडल तीर परलोकम उत्तम தாய்குலமே பக்கத்தில் வா உட்கார் கையை காட்டு எதுக்கு நாடியை பார்க்க வேண்டாமா பைத்தியமா பார்க்க போறியே பைத்தியம் அவன் உன்னை நாடி தேடி ஓடி வருவானா என்பதை உன் நாடியை பார்த்து தானே சொல்ல வேண்டும் நாடி வா நாடி வா கையை காட்டு கோடி கதை சொல்லுகிறதே உன்னுடைய நாடி இன்னும் சொல்லும் இன்னும் சொல்லும் அடி கண்ணி தாரங்கள் தண்ணி சை அலையேஸ்வரன் அலையேஸ்வரன் சீக்கிரம் வந்து விட்டான் தாமே இந்த தாய்குலமே இனி உன் குறையெல்லாம் தீந்தது இது நல்ல வேலை செய்யுமா தகராறு இருந்தா திருப்பி கொண்டு வரலாம் அதுக்குள்ள இடத்தை காலி பண்ணிடுவான் இதை எங்க கட்டி விடுறது கழுத்துல கையில கால்ல எங்க வேணாலும் கட்டலாம் நாக்கல கட்டாத பேச்சு வராது மூக்கல கட்டாத மூச்சு வராது இதுக்கு என்ன கொடுக்கணும் முத்தம் கொடுக்கணும் அதை காதல் எனக்கு இதுக்கு சில்ற நீயா எடுத்து கொடுத்தா தீட்டு நானா எடுத்துக்கிட்டா மாத்து எடுத்துக்க வா பக்கத்துல வா உங்களுக்கு ஏன் சாமி சரமா ஈஸ்வரா நீயே கொடுத்துரு தாயி அடே 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 செத்த சால விட மாட்டேன் நான் 90 வயசு வரைக்கும் பூவு மட்டுமா இருப்பேன்னு சோசியக்காரவங்க சொல்லிருக்காங்கல்ல உன கட்டிக்க போறேன் குடுத்து வச்சவன் எனக்கு என்ன வழிய விடு தாயே நான் தேடி வந்த மாப்பிள்ள நீதாயா அட காலங்கத்துல என்ன மம்பு பண்ணிக்கிட்டு வழி விடு முனியாயி முனியாயி அதென்ன முனியாயி சினிமா ஸ்டார் மாதிரி லட்சணமா பேரை மாத்தி வச்சிருக்கல முனி ஸ்ரீனு கூப்பிட்ட என்ன ஆசையா நானா மாட்டேங்கற ஆசை வர மாட்டேங்கற புள்ள நான் உன்ன உசிரியே வெச்சிருக்கல உனக்காக ஏறி இறங்காத கோயில் இல்ல வேண்டாத சாமி இல்ல இப்ப கூட தாயதா கட்டிக்கயா காத்து கர பண்டாது நீ அண்டுவே ஏய் அலற என்கிட்ட என்ன குற அசப்புல நான் ராதா மாதிரி இல்ல ஆ எம்மா ராதா மாதிரி நீ அப்ப பார்த்தால கழுவுட மீன்ல நழுவுட மீனாவே இருக்க ஒரு நாள் நீயா வந்து என் குழம்பு சட்டியில விழத்தான் போற வேணும்னா பாரு அது அப்புறம் பாப்போம் இப்ப ரயில் அடிக்கு போயிட்டு இருக்கேன் சவாரி இருக்கு வரியா இத கட்டிக்கறியா கட்டிக்கறேன் தாயத்தனே தாலியே கட்டிக்கறேன் என்ன பிடிச்சிரு பாப்போம் ஹேய் அகிலா கேவல லேட் வழியில மாடு சண்டி தன பண்ணிருச்சு இந்த முனியாயே என்ன மறக்கற இதெல்லாம் வண்டில ஏத்து ஆமா என்ன இப்படி அடிச்சு போயிட்டே பட்டணத்துல சோறு போடுறாங்களா இல்ல சோறு காட்றாங்களா தம்பி யாரு தம்பி வேலன் பால பருவத்துல இருந்து எங்க வீட்ல வளர்ந்துட்டு இருக்கா ஓஹோ கொழுகொழுன்னு இருக்கா வேலன் கணக்குல பால் குடிக்கறானா டூல் ஃபிகர் மா டக்கர் ஒரு நாட்டுக்கட்டே பாத்திர கூடாத அடியே என் பேரை காப்பாத்துங்கடி அவசியம் காப்பாத்துறோம் என்ன பேரு வாங்கடி
அடியே, கார் வண்டியில போனவங்களை இப்படி கட்ட வண்டியில ஏத்திட்டியே. காருதான் இல்ல, உங்க வீட்டுல போனாவது இருக்கா? போனது எங்க அப்பாவுக்கு கால் போட்டு பேசணும். இது எங்க பட்டணத்து பழக்கம், அப்ப மேல கால் போட்டுதான் பேசுவீங்களா? கோவம் வந்தா கை போட்டும் பேசுவோம். ஏடி, உங்க வீட்டுல பாத்ரூம் இருக்குல்ல, அதுல ஷவர் இருக்குல்ல? அட, ஷவர் இல்லாம எப்படிங்க ரூம் இருக்கும்? நாலு செவர் இருந்தாதானே ரூமு. ஏப்பா புள்ளரிக்குதுப்பா. ஏண்டி எங்க இருக்காம? ஏன்பா இந்தியால தானே இருக்க? இல்லங்க, நமக்கு சொந்த ஊர் மேலப்பட்டிங்க. அடியே, இந்த மாங்கா மடையின மாதிரி நாலு பேர் இருந்தா போதும் உங்க ஊர் பேரை கெடுக்கிறதுக்கு. சும்மா இந்த மாதிரி நக்கல் எல்லாம் பண்ணப்படாது. நான் நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில சொல்லி கொடுங்க பாப்போம். அப்புறம் தெரியும் யாரு மாங்கா யாரு தேங்கான்னு. அண்ணன் பாவலா காட்டுறாருடி. அதானே கேளுங்கண்ணே சொல்றோம். ஆத்திப்பத்தர கோத்தர மல்லாத்தர கல்லேத்தர, நூத்திப்பத்தர கோத்தர பல போத்தர மசாலேத்தர. ஐயோ, ஆத்திப்பத்தர கோத்தர மல்லாத்தர கல்லேத்தர, நூத்திப்பத்தர கோத்தர பல போத்தர மசாலேத்தர. தத்தக புத்தக போத்தர், தத்தக புத்தக போத்தர. என்னடி அம்மா முழிக்கிற, ஒண்ணும் புரியலையா சொல்லு. ஆத்திப்பத்தர கோத்தர மல்லாத்தர கல்லேத்தர, நூத்திப்பத்தர கோத்தர பல போத்தர மசாலேத்தர. ஆத்திப்பத்தர கோத்தர மல்லாத்தர கல்லேத்தர, நூத்திப்பத்தர கோத்தர பல போத்தர மசாலேத்தர. தத்தக்க புத்தக போத்தர. அடியாத்தி முழிய பரடி, நாம் போட்ட விடுகதைக்கு பதில குரடி. பட்டணத்துல குட்டிங்களுக்கு வாய் நீளந்தான். கனி வேலி விட்டு வெளிப்புறத்தில் இருந்ததுன்னா, விளைஞ்ச கனி வேலி விட்டு வெளிப்புறத்தில் இருந்ததுன்னா, பருவ மனம் தவியா தவிக்கும் பரமனுக்கு ஆசை வரும்.
சௌக்கியமா இருக்கியா? பரிசெல்லாம் நல்லா இருக்கேன். என்னம்மா இந்த வருஷம் விளைச்சல் தான் கொஞ்சம் குறைச்சேன். ஆமாம்மா, 5-6 8 போட்டோம், அதுல 5-6 2 கூட விளையல. அம்மா, அகிலா வாங்க வாங்க. ஏமா இத பாரு, நீ கேக்குறதுக்கு முன்னே நானே சொல்லிடுறேன். நான் சௌக்கியமா இருக்கேன், பரீட்சை எல்லாம் நல்லபடியா எழுதிருக்கேன். இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். கவிதா, பத்மினி, கோதரகி, அது வணக்கங்க. அருந்த வாழுங்க. வேலா, சூட் கேஸ் எல்லாம் ரூம்ல வச்சுட்டியா? இவங்க எல்லாம் கூட்டிட்டு போ. வாங்க போலாம். இந்த பக்கம் டி. ஆமா, அக்கா எங்கம்மா? அக்கா தானே, பாக்கலாம். முதல்ல எல்லாரும் போய் மாங்காய்ட்டு வந்துடுங்க, டிஃபன் சாப்பிடலாம். நான் அக்காவை பாக்கணும். சொன்னது செய்யுமா? போ. இந்த அம்மா சுத்த அருவே. அக்கா, 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 பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா, உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை, உமையாள் தனக்கு மகனே. முத்தாடை தந்து அடியேனை ஆளும் முருகேசன் என்ற நரசே, வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே. ஏதேது ஜென்மம் எடுத்தேனோ முந்தி இந்த பிறப்பில் அறியேன். மாதா பிதா நீ மாயன் தனக்கு மருகா குரத்தி கணவா, காதோடு கண்ணை இருளாக மூடி உயிர் கொண்டு போக வருமுன் வாதாடி நின்று மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே. ஓம்
வேலன் குரல பண்ணையில கேக்கிறதுக்கும் கோயில்ல கேக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நல்லாவே பாடுறாங்க. சுப்பிரமணிய சுவாமி பிரசாத வல சித்தி ரஸ்து. வாங்க வாங்க வாங்க. அகிலா எப்ப ஊர்ல வந்த? நேத்துதா. வரும் சாமி. போயிட்டு வா. யார் பேரு அர்ச்சனா? அகிலா பேரு. பேர் அகிலா, நட்சத்திரம் பரணி, அர்ச்சனை ஒரு தடவை ஆயிடுத்து. யார் பண்ணாங்க? வேலன். அப்படியா? சொல்ல மாட்டான். நேற்று அகிலா பிறந்தனால அவன் தான் ஞாபகப்படுத்தினான். ஆண்டவனுக்கு கூட அவன் தான் ஞாபகப்படுத்துறது. அகிலா நல்லா படிக்கணும், அகிலா பரீட்சையில பாஸ் பண்ணணும், அகிலா பாஸ் பண்ணா மட்டும் போறாது நிறைய மார்க் வாங்கணும். இப்படி எல்லாத்துக்கும் அகிலா பேர்ல ஒரே அர்ச்சனை தான். அவ்வளவு ஏன்? லோகத்துல யாருக்காவது உடம்பு முடியலன்னு தானே அர்ச்சனை பண்ணுவா? இவன் அகிலாவுக்கு ஒண்ணுமே ஆயிடக்கூடாதுன்னு அர்ச்சனை பண்ணுவான். அவ்வளவு விசுவாசம் உங்க குடும்பத்துல. தேனினை ஜொரிந்து உரம் புறம் விரிந்த சிவபெருமானே செல்லமே. லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா, இந்தாங்க பால் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, ராத்திரிலாம் ஒண்ணுமே சாப்பிடல. நான் சாப்பிடலையா? ஐயோ, அது எனக்கு வயிறு பசிக்குது. பசிக்குதுல்ல? சீக்கிரத்தை சாப்பிடுங்க, நான் போய் பலாரம் கொண்டு வரேன். இன்னைக்கு நல்ல நல்ல பலகாரம் எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் சாப்பிட மாட்டேன். நீ தான் என்ன பயங்காட்டி பூட்டி பூட்டி வச்சிருக்கிய. பால சாப்பிடுங்க, நிச்சயமா இன்னைக்கு உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன். நிஜமா? நிஜமா என்ன வெளியே கூட்டிட்டு போனோம்? பொய் சொன்னா சாமி கண்ணு குத்திடும். பொய் சொல்ல மாட்டேன், சத்தியமா பலகாரம் கொண்டு வரேன். யோ பாவம், சரியான பைத்தியம். காபி. தேங்க் யூ. தேங்க்ஸ். எங்க பட்டணத்துல ஆம்பளைங்களே இல்லையா? கிண்டலா? இல்ல, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிடுறீங்களே. மாட்டி விட்டா ஹீரோ மாதிரி இருப்பான்ல? ஆமாண்டி, மாட்டிடுவோ. மாட்டிக்கிட்டா நாட்டுக்கட்ட அவருங்கடி வேட்டி சட்ட. என்ன பாவம்? இதெல்லாம் உங்க வேலையா? ஓ ஹீரோ எப்படி கோயில் மாட்டு விட்டாங்க? அது குழாய் இல்ல வேலா? சொல்லாத, அங்கதான் ஆரம்பிச்சது தகராறு. நல்லாவே இருக்கு. ரியலி ஃபேன்டாஸ்டிக். என்ன இருந்தாலும் நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன்டா. அதனால உன் வயல நீ எனக்கு வித்துட்டா, என் கௌரவத்தை நான் காப்பாத்திட்டா. உங்க பாத்தனும் முப்பாத்தனும் கௌரவம் பார்த்து என் பாத்தனும் முப்பாத்தனும் ஓட்டாய்க்கானுங்க. எனக்கு மிச்சம் இருக்கிறதே இந்த கோமண துண்டு மாதிரி நிலம். என் கோமணத்துல எங்க கைய வைக்கிறீங்க? ஐயோ, நான் என்னமோ தானம் கேட்கிற மாதிரி நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் வியாபாரம் தான்டா பேசுறேன். எங்க மண்டையிலே மூலதாங்க இருக்கு. பேச்சு முத்து, பேச்சு முத்தது. பின்னங்க கௌரவ குறைச்சல் அது இதுன்னு பேசிக்கிட்டு. நான் பெய்யற மூத்திர தண்ணி அவங்க வயலுக்கு வருது, ஆத்து தண்ணி இல்ல வருது. வெட்டு காட்டுற பாருல. ஏறுங்க ஏறுங்க, பேச்சு முத்தையாவ புளி அடிச்சிடுச்சு. வாங்கயா. நாத்துராம அவளை கல்யாணம் ஆச்சு. அதான் பேச்சு முத்தையாவ புளி அடிச்சிடுச்சு. என்ன Thank you.
பாபனம் கோமண துண்டு மாதிரி நிலத்தை வச்சுக்கிட்டு கோமானா வாழ்ந்தவனாச்சே பேச்சு முத்து. அவனுக்கு ஏண்டா இப்படி ஒரு கஷ்டம் வரணும்? அவன் ஏண்டா சொல்லி பொறுக்கிறதுக்கு காட்டுக்கு போகணும்? பொறுக்க போற சொல்லியே அவனுக்கு கொல்லியா வந்துடுச்சு. நான் இந்த ஊர்ல இருக்கும் போது உங்களுக்கெல்லாம் ஏண்டா இப்படி ஒரு கஷ்டம் வரணும்? ஐயா உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா என்ன வந்து கேடுங்க? என்னால முடியலனாலும் வேற எங்கேயாவது வாங்கி நான் தரமாட்டேனா? மாயாண்டி இந்த காட்சியினால பார்க்க முடியல, தூக்க சொல்லு. இந்த நல்லபடி அடக்கம் பண்ணு. பேச்சு முத்து. எனக்கு ஒரு கதை சொல்லு தாத்தா. பாட்டனை உடு தாயி, அழுத்து கலைச்சு வந்திருக்கேன்ல. சொன்னாதான் விடுவேன். கண்ணுல கண்ணுல பைய கொடுத்தாயி, நான் கதை சொல்றேன் கொடுத்தாயி தானே. உனக்கு குடிகார நரி கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல குடிகார நரி ஒண்ணு இருந்துச்சான். அது அந்த ஊர்ல இருந்த திமிர் பிடிச்ச சிங்கத்தோட சேர்ந்துகிட்டு அப்பாவி சனங்களை எல்லாம் வேட்டையாடுமா. வேட்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு கூறுகட்டத்தனமா குடிச்சு போட்டு வீட்டுக்கு வருமா. அதுக்கு அந்த அப்பன் நரி அடி செருப்பால், உனக்கு இந்த வீட்டுல சோறு தண்ணி கிடையாது, வெளியே போன்னு சொல்லுமா. அந்த நரியும் பேசாம போயிருமா. அப்புறம் ஆனா அந்த நரிக்கு சொரணையே கிடையாது. இன்னும் அப்பன் நரி தூங்கின பிறகு திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள போகுது, சொத்தை எல்லாம் திருட்டு போயிருமா. அப்படியா? எனக்கு சோறு வேணாம். இது தினம் நடக்கிற கதை தான் நேசமாவே. என்னைக்கு அந்த நரி திருந்துதோ அப்பதான் இந்த கதை மாறும். நான் சாவரத்துக்குள்ள கதை மாறுதா பாப்போம். இவ எந்த நேரத்துல தண்ணிக்குள்ள இறங்கினாலும் நீரெல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிருச்சு. பயப்படாத, நான் உள்ள போய் தைரியம் சொல்லி அனுப்புறேன். பாட்டுது நீர் எல்லாம் காணா போயது போடு. குதித்த வேகம் என்ன? அவளை தூக்கிட்டு வந்த பாவம் தான் என்ன? என்ன 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 வேலன் பிடித்தது என்ன என்ன? ஏண்டி நினைச்சு பாக்குறத விட நடிச்சு பார்த்தா சுகமா இருக்காது? ஆமா ஆமா. முடிய புடிச்சா, அப்புறம் மடிய புடிச்சா, பிடி புடிச்சா, இடுப்ப வளைச்சு புடிச்சான், அப்புறம் மேல போங்கடி. ஒரு தாமரை பூவாட்ட அவளை ஏந்திட்டு வந்தா படுக்க வச்சான், அகிலாவை திருப்பி போட்டான். அகிலாவை திருப்பி போட்டா லாகியா? விஷயத்துக்கு வா. கிளைமாக்ஸ் என்ன பண்ணா? ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அவுத்துட்டா. அவன் ட்ரெஸ் இல்லடி, அகிலா ட்ரெஸ். ஆஹா, மேலே வேலை. அப்புறம் நிறைய தண்ணி குடிச்சிருக்கால, முதுகுல கையவை. முதல் உதவி செய். மெதுவாடி கொடுப்படி அகிலா. அவளுக்கு வந்த யோகத்தை பாத்தியா? வேலன் கைப்பட்ட இடம் எல்லாம் இந்நேரம் கதை பேசிக்கிட்டு இருக்குமே. ஆமாடி
இது மார்கழி வேளை இங்கு மன்மத லீலை இது மார்கழி வேளை இங்கு மன்மத லீலை ஒரு பார்வை பார்த்தால் வேர்வை ஊறுது பரமோகம் என்றும் நியாயம் பார்க்காதே சொல்லிருந்தா நான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். நானா வரக்கூடாதா? இல்ல நான் வந்திருந்தா உனக்கு துணையா இருந்திருக்கும்ல. அப்படியா? கோயிலுக்கு போறதுக்காக மட்டும் எனக்கு ஒரு துணை தேவையில்லை. பேச்சு ஒரு மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படித்தான் இருக்கும். ராத்திரி போற தூக்கமே இல்லையே. ஏ ஏதாவது கெட்ட கனவா? மனசு கெடுத்த கனவு. வேலையா? நீதான் இதை காப்பாத்தணும். வேலனுக்கு புரிஞ்சா சரி. இத பாரு, இந்த பட்டணத்து பாணியில சுத்தி வளைக்காம கிராமத்து பாஷையில தெளிவா சொல்லு. இதப்படி இப்படி மௌத்துக்கு நேரா கேட்டா எப்படிங்க சொல்லுறது? எனக்கு கோச்சமா இருக்குதுங்க. சொல்லி போட்டுங்களா? அது வந்துங்க, அது வந்துங்க, நான் உங்க மேல ஆசைப்படுறேனுங்க.
இது கிராமத்து பாஷை மட்டும் இல்ல வேலா, ஏ இதயத்தோட பாஷையும் கூட. ஆத்தி, மாட்டெல்லாம் குளிப்பாட்டணும், தொழுவத்தை சுத்தப்படுத்தணும், தொட்டிக்கெல்லாம் தண்ணி அரைச்சு ஊத்தணும். இத்தனை வேலைக்கு நடுவிலையும் நீ என்ன நினைச்சுக்கிற, எனக்காக வேண்டிக்கிற, என் பேர்ல அர்ச்சனை பண்ற, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வேலா? இதுக்கு மேலேயே ஒழிஞ்சுக்க முயற்சி பண்ணாத. உன் மனசுல எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கலா, உன் வாழ்க்கையிலையும் எனக்கு ஒரு இடம் கொடுன்னு நான் கேட்க மாட்டேன். பதில் சொல்லுவேலா. வேலா, நீ ஒரு கோழ. ஏண்டி, எல்லாம் ஊட்டி மைசூர்னு பிக்னிக் போங்க, நம்ம இந்த பட்டு காட்டுக்கு பிக்னிக் வந்திருக்கோம். கரும்பு காட்டுக்குள் நான்கு குறும்பு குமரிகள். ஆஹா, இந்த பிக்னிக்கு புதுமையா தாண்டி இருக்கு. ஆமா, ரொம்ப புதுமையா இருக்கு. போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லு. நான் ஒரு புதுமையான வழி சொல்றேன். ஒரு பிரெஞ்சு படத்துல பார்த்தது. நாங்க பார்க்கல, உடு ரீலு. இது கற்பனை இல்ல, உண்மை. ஒரே உயரம் உள்ள ரெண்டு பேர் எதிரெதிர நின்னுக்கணும். இந்த ஆப்பிள கழுத்து கடையில வச்சுக்கணும். இத முதல்ல யார் கடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சதா அர்த்தம். ஓகே ஓகே. ஆனா ரெண்டு நிபந்தனை. என்ன? விளையாடும் போது ரெண்டு பேருமே கைய பின்னால கட்டிக்கணும். ரெண்டாவது, பயனழுவி கீழே விழுந்தா அவங்க ரெண்டு பேருமே ஆட்டத்துக்கு அன்சர். ஜெயிச்சா பார்த்து தின்னுக்கோ, சோத்தா முதுகுல தின்னு கட்டப்படும். ஓகே ஓகே ஓகே. ரெடி? கண்ணுக்குட்டி உடே! ஐயோ, நான் ஜெயிச்சிருப்பேன். இந்த கண்ணுக்குட்டி வந்து கெடுத்துருச்சு. பாத்துக்கிட்டியா? ஒரு கண்ணுக்குட்டி, இது நம்ம விளையாட்டு கெடுத்துருதா? இது என்னடி பண்ணுவோம்? தின்னு கட்டுவோம். தின்னு கட்டுவோம். கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு வேடிக்கை பாக்குறது? இது நம்ம பண்ணது இல்லைங்க. ஊரா கண்ணுக்குட்டி எப்படி நம்ம பண்ணைக்குள்ள வந்தது? அதான் வந்துச்சுங்க. யார்தான் இது? ஊருக்கு வெளியே இருக்காங்களே செங்கலத்தம்மா, அவங்களோடது. அவசியம் இது கழுத்த தெரியும். அவ வீட்டுல போட்டுக்குவான். கண்ணுக்குட்டிய பலி கொடுத்துட்டோம். கட்டுப்பாட்ட மீறி ஊருக்குள்ள வந்ததுக்கு இதான் தண்டனை. உன் காத்து கூட படக்கூடாதுன்னு உன்னை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்கோம். கண்ணுக்குட்டிய ஊருக்குள்ள ஆட்டம் போட விட்டு வேடிக்கை பாக்குறியா? நான் வேடிக்கை பாக்கலப்பா, இந்த முருகையும் தான் வேடிக்கை பாக்குறேன். இன்னைக்கு உன் கண்ணுக்குட்டி ஊருக்குள்ள வந்தது, நாளைக்கு பசு வந்தாலும் இல்ல நீயே வந்தாலும் இதான் கதி. ஜாக்கிரதை. அம்மானு கூப்பிட ஒரு கண்ணுக்குட்டி இல்லாம அந்த பசு அம்போன்னு நிக்குது பாரு. கண்ணுக்குட்டி போனது கூட எனக்கு பெருசு இல்லப்பா, ஆனா அத நீ சொல்ற பாரு, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கூட்ட மாதிரி இருந்தது. ஏன் பிள்ள, உங்க பட்டணத்துல எல்லாம்
இந்த வசியம் பண்ணதுக்கு என்ன பண்ணுவாங்க? வசியமா? அப்படினா ஆளுங்களே நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு ஆம்பளையா சம்பளையா? ஆம்பளவே. ஆ கோதே, உன்கிட்ட மருந்து இருக்குல்ல? இவளுக்கு ஒண்ணு கூட ஊருக்கு போற நேரத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போ. அந்த மருந்து எனக்கு கொஞ்சம் கொடுப்புள்ள தரேன். இந்தா சிஸ்டியம் மயக்கிடுவா. கண்டிப்பா குடுக்கிறதுக்கு முன்னாடி கோலையாய நமகன் சொல்லிட்டு குடு. கோதையாய நமக அப்படின்னா சாமி பேரு. கோதையாய நமக கோதையாய நமக. ஹை சவாரி ஒண்ணும் கிடைக்கையா? கோதையாய நமக. கோதையாய என்ன புள்ள வளர்ற? கோதையாய நமக. இன்னைக்கு உன்னை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் என் வீட்டு மச்சில வச்சுக்கல. என் பேர் முனிஸ்ரீ இல்ல. அது வரைக்கும் என் கையை நான் பூவா பறிச்சிட்டு இருக்கான். அதானே செய்யறேன். அதானே கோதையாய நமக. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என்னமோ பண்ணதில்ல. என்னமோ பண்ணதில்ல. என்னால ஆசை வருதில்ல. என்னால ஆசை வருதில்ல.
சாமி நீ ஆ சாமி நீ ஆ சாமி சொன்னத சொல்லுவா தூள கருப்பே சொன்னத சொல்லுவா தூள கருப்பே சத்தியம் வச்சவ மந்திரக்க வந்திருக்க ஆமா சாமி நீ ஆ சாமி நீ ஆ சாமி லா 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 நேரமாச்சுல லட்சுமி மார்க் சோர் பண்ணுமே கோதையாய நம இவ வெளிய போனா எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க உன் பொறுப்பு என்னடா இருந்தா உனக்கு தெரியாம எப்படி வெளிய போனா என் மகளுக்கே இப்படி ஒரு முடிவு வரணும்னா அதுக்கு காரணம் நீ தானடா நக்கை திங்கிற நாயே மயாண்டி
நீயாட்டவளை ஏலே, ராம்சாமி, முன்சாமி, வாங்க! மோலாலி! மோலாலி! சண்பகம். தி! இவளை எங்கே இருந்தரா, புடிச்சிட்டு வருகிறேன். ஊருக்குள்ளதாங்க. கல்லத்திரமா பதிங்கு பதிங்கு வந்துகிட்டுந்தா. என்ன கண்டுக்கும் ஓராம்சா. பரத்து புடிச்சிக்கும் வந்துருங்க. அர்த்தராத்திரியில் இவேதுக்கடா ஊருக்குள்ள வரா. என்ன கேட்டியா? கேட்டங்க. பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஏண்டி, எதையாவது களவாட வந்தியா? இல்ல எவங்கிட்டையாவது உறவாட வந்தியா? பதில் பேச மாட்டா. தியாக பரம்பரையில வந்தவனாச்சே, எவனையோ காட்டி கொடுக்க வேண்டான்னு பாக்குறேன். அப்படித்தானே? நீ நாசமா போக, உன் கையடிச்சு போக. அடிச்சு தரு. இவனை கல்லால் அடிச்சு ஊற விட்டு அரைஞ்சிடுறா. என்ன திவிருந்தா ஊருக்குள்ள வருவா? பண்ணாத என்ன ஆத்து பத்திர பத்தீங்களா? அகிலா, நீங்க இருந்து ஜனம் பாத்திருப்பாங்க. சீக்கிரம் போயிடு. மன்னிச்சிடு வேலா. என்ன காப்பாத்த போயிட்டானே உனக்கு இத்தனை வேதனையோ? இத சொல்றியா? இது உங்க வீட்டு ரத்தம் தானே? இதுக்காக நீ அழற? என்னால கண்ணீரை மட்டும்தான் சிந்த முடியுது. ஆனா உனக்காக ரத்தத்தையே சிந்தன ஒருத்தையே நான் பார்த்த வேலா. என்ன சொல்ற? செண்பகத் அம்மாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? என்ன உழவ? ஏதோ இருக்கு வேலா. இல்லன்னா ஏன் அவங்க ஊர் கட்டுப்பாட்டை மீறி உன்னை பார்க்க வரணும்? உன்னை கட்டி பிடிச்சு கதறணும், உன் கண்ணத்துல முத்தம் கொடுக்கணும், உன் நெத்தியில விபூதி வைக்கணும். அப்புறம் அவங்க திரும்பி போகும்போது பிடிப்பட்டு எங்க அப்பா கையில சித்திரவதை பட்டோம். உன்னை பார்க்க வந்த உண்மையை மறைச்சாங்களே. அதெல்லாம் ஓ சாயம் தெரிஞ்சது வேலா. அம்மாடா, ஆமா வேலா, செண்பகம் உன் அம்மாதான். ஏ, உன்னால நம்ப முடியலையா? இல்ல அவன் நடத்த கிட்டவங்கிறதுனால உன் மனசு நம்ப மறுக்குதா? எதை நீ உண்மை நினைச்சிட்டு இருக்கியோ அது உண்மை இல்ல வேலா. அந்த பண்ணையாருடைய ஆசைக்கு உங்க அம்மா இணங்க மறுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பொய் உண்மையாயிடுச்சு. மாயாண்டி, நீ சண்பகத்தோட வீட்டில இருந்து வெளியே வர்றத நாலு பேர் பார்த்திருக்காங்க. இதுக்கு நீ என்ன சொல்றேன்? அப்போ சண்பகத்தோட உனக்கு தொடர்பு இருக்குங்கிறத நீ ஒத்துக்கறியா? கையும் கலவுமா பிடிச்சதுக்கு அப்புறம் நான் இல்லைன்னு சொன்னா ஒத்துக்க போறீங்க? இன்னொருத்தம் பொண்டாட்டிய பெண்டாடுறது தப்புன்னு உனக்கு தெரியாது? வலி வந்து கூப்பிட்டா புத்து தடுமாறிடுச்சு. இது நம்புற மாதிரி இல்ல. மாயாண்டி சொன்னது பொய் இல்லைங்க.
என்ன மைக்கிய மாந்தோப்பியே எழுதி வாங்கிட்டாங்க. ஒரு பொண்டாட்டியோட ஒழுங்கா இருந்தவண்ணா எனக்கு வலை வீசி என் பொண்டாட்டி கழுத்துல இருந்த நகையெல்லாம் பறிச்சிட்டாங்க. நல்லா இருக்கடா, தாரியர் தோ வீட்டுல தனக்கு தர பெரியதனங்கிற மாதிரி ஆம்பளை துணை இல்லாதவளை பத்தி ஆளாளு கடிக்கிட்டே போறீங்களே. பஞ்சாயத்துல சாட்சி இல்லாம எதுவுமே செல்லாதுன்னு உங்களுக்கு தெரியாது? பொய் சொல்லுறீங்க. பத்திரம் அவட்டுல தாங்க இருக்கு. என் பத்து பவுன் நகை கூட அவட்டுல தாங்க இருக்கு. வேணும்னா ஆளு நிமிச்சு பாத்துக்கலாம். இதுக்கு என்ன சொல்ற சண்பகம்? இனிமே சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தாச்சு இல்ல, அதான் திரு திரு முடிக்கிறா. பெரிய கள்ளி என்ன, பொங்கி திங்க வழி இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லி மன்னிச்சிடலாம். ஆனா இவட ஊருக்குள்ள விட்டு வச்சா இன்னும் எத்தனை பேர் மோசம் போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால பஞ்சாயத்து வழக்கப்படி சோரம் போன குற்றத்திற்காக இந்த சண்பகத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்க பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஒதுக்கி வச்சிட வேண்டியதாங்க. உன்னையும் உங்க அம்மாவையும் பிரிச்சு வச்சது நான் செஞ்ச அதர்மம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தர்மம் இருக்கு. அந்த தர்ம யுத்தத்துக்கு இப்ப நேரம் வந்தாச்சு. போ, போய் உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அழிக்காம விட மாட்டேன்டா. அவசரப்படாத, உங்க அப்பா சாதிக்க நினைச்ச லட்சியத்தையும் உங்க அம்மா சுமந்துட்டு போன கலங்கத்தையும் அந்த பண்ணையார மூலமா தான் தீர்த்து வைக்க முடியும். அதுக்கு இந்த அக்னி சாட்சியா நீ சபதம் எடுத்துக்க. வேணா சபதம் எடுத்து. அந்த பூசாரி புத்திய காட்டிட்டான்டா. பிறந்த கதை தெரிஞ்சவனே பய பஞ்சாயத்தை மீறிட்டான். நடந்த கதையும் தெரிஞ்சிட்டா நம்ம கோட்டைக்கு தான் குறி வைப்பான். 20 வருஷமா இந்த வீட்டுல கஞ்சி குடிச்சிருக்கான். அந்த நன்றியை நினைக்காமலா போயிருவான். இப்ப உப்ப நினைப்பானா நம்ம தப்ப நினைப்பானா? என் ஏவருக்கெல்லாம் அம்பா இருந்தவன் இனி எனக்கே வம்பா வந்து நிக்க போறான். மாயாண்டி, தண்ணீரை விளைஞ்ச உப்பு அந்த தண்ணீரை தான் கரையணும். உன் சிஷ்யன் உங்கையாலதான் சாகணும்.
ஐயா என்னயா என்ன இன்னைக்கு சுதந்திர தினம்ங்க மேலப்பட்டிக்கு சுதந்திரமா எவன்டா கொடுத்தான் இல்லைங்க இந்தியாவுக்கு சுதந்திரம்னு ஓஹோ இந்தியாவுக்கா சொல்லுங்க வழக்கமா ஐயா தான் கொடியேத்தி வைக்கிறது ஆமா என்ன விட்டா ஊர்ல பெரிய மனுஷனே இல்லையே உங்க கையால கொடியேத்தி வச்சு உங்க கையால குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினாத்தான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்ங்க உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம் இங்க முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன் வரமலங்க ஆத்தாளுக்கு கொள்ளி வச்ச அதே கையோட உனக்கும் கொள்ளி வைக்கணும்னு துடிச்ச ஆனா எங்க ஆத்தா மேல நீ வாரி அரைச்ச சேத்த உன் கையாலேயே துடைக்கணும் அதுக்காகத்தான் நான் உன்னை விட்டு வைக்கிறேன் இது மொத்தமா தீக்கிற கணக்கு இல்ல சில்ற சில்றையா தான் தீக்கிறோம் நான் உன்னை கந்தல் கந்தலா கிழிக்க போறேன் அதுக்கு முதப்படியா இந்த சுதந்திர தினத்துல உன் சுதந்திரத்துக்கு வேட்டு கை ஓங்கி இருக்கிற இந்த ஊருக்குள்ள உன்னை கைய கட்டி கூட்டிட்டு போற ஆனா இது காத்துல பறந்தா உன் மானமும் காத்துல பறக்கும் இனிமே காத்து உன் பக்கம் இருக்கிறதா உனக்கு மரியாதை இல்ல மேலப்பட்டி பண்ணை அவர்கள் வழக்கம் போல இனிப்பை ஏற்றி கொடியை கொடியை ஏற்றி இனிப்பை வழங்குவார்கள் முதலாளி இந்த நிலைமை உங்களால கொடியேத்த முடியும் உருத்துதா நானே ஏற்றுறேன் கும்பிடுறேனுங்க கும்பிடுறேனுங்க வழக்கம் போல முதலாளிதான் கொடியேற்றுவாங்கன்னு வாத்தியர் ஐயா அவங்க சொன்னாங்க ஆனா பாருங்க வழக்கத்தை மாத்தணும்னு ஐயா அவங்க பிரியப்பட்டு இந்த வருஷம் என்ன கொடியேற்ற சொல்லிட்டாங்க கொடியேற்ற கையோட உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன் இப்ப ஐயாவை பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டுக்கிற புறம்போக்கான ஐயா அவங்க வசதி உள்ளவங்க ஊர் சொத்தெல்லாம் அவங்க சொத்து சுருக்கமா சொன்னா இந்த ஊரே தன் சொத்தா நினைக்கிறவங்க
இந்த ஊருக்கு எவ்வளவோ செய்யணும்னு பிரியப்படுறாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்க கைய கட்டி போட்ட மாதிரி இருக்கு. நாட்டுல சட்டம் அப்படி இருந்தாலும் பத்து காணி நஞ்ச நலத்தை இந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கறதா ஏவாயால சொல்ல சொல்ற. மனசுல கசப்பிச்சுக்கிட்டு இனிப்பு கொடுக்கலாமா அது அயோக்கியத்தனம் அப்படின்னு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனாலதான் என் கையாலே இனிப்பையும் கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்படித்தானுங்களே, வாங்க வாங்க. நல்ல பையன், கேட்டு வா. முதலாளி, கூட இருந்து ஒத்து வச்சு விழாவை நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். போயிட்டு வாங்க. பயப்படாதீங்க முதலாளி, பழக்கப்பட்ட மாடு மனுஷன்தான் மாறுவான், மாடு மாறாது, தானா போய் சேர்ந்துடும். என்னென்னமோ புதுசு புதுசா நடக்குது. அவுசாரி பணத்தை கொண்டு போய் மயானத்துல எரிச்சிருக்கான் அந்த வேலம்பய, அவனை கொண்டாந்து குடியேற்ற விட்டுருக்கான் பண்ணையாரு. ஒரு வயலையும் வேட்டிய கூட ஏத்தி கட்ட விட மாட்டான். இவனை எப்படி குடியேற்ற விட்டான் அந்த பண்ண? அப்படி சொல்ற என் சிங்க கூட்டி. மீன் குழம்புதானே? சரி, என்னடா இது, எல்லா பயல்களும் இழுத்துட்டே போறாங்க. வந்துரு 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 வந்துரு. எல்லா பயல்களும் ஏமாந்தானுவா? நான் தான் குடுத்து வச்சவன். என்ன சாப்பிடுற மச்சான்? யாரும் அவன்? நான் தான் மச்சான், நான் தான் மச்சான். அண்ணாச்சி, நான் சொல்ல மறந்துட்டேன், புதுசா ஊர்ல இருந்து வந்திருக்கு. அது என் ஒண்ணு விட்டு அண்ணன். அண்ணனா? போடி
போடா. பரத்துமா இதுல யாரா பொம்பளை? தாத்தா என்ன தாயி இந்த நேரத்துல வேலை? வேலை இப்ப இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா தாத்தா? நீ எதுக்கு தாயி அதை பத்தி விசாரிக்கிற? நான் வேலைன்னு பார்க்கணும். உங்க அக்கா பைத்தியமான கதை உனக்கு தெரியாதுல்ல? இப்ப அதை உங்ககிட்ட சொல்றதுல தப்பு இல்ல. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருந்த கதிரேசங்கிற பையனும் உங்க அக்காவும் ரொம்ப சிநேகமா இருந்தாங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போக முயற்சி பண்ணாங்க. ஆனா ஊர் எல்லையை தாண்டத்துக்குள்ளதே ஆப்பிட்டாங்க. உங்க அக்கா கண்ணு முன்னாலேயே அந்த பையனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டாரு உங்க அப்பா. அன்னைக்கு தான் அதுக்கு பைத்தியமே பிடிச்சி. அந்த நிலைமை உனக்கும் வர வேண்டாம் தாய். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், பேசாம போய் படு.
சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என் புள்ள எனக்காக இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுற, நீ என் மேல பிரியமா இருக்கிறத என் மனசு உறுத்துது பிள்ள. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? இப்ப அடிச்சிட்டு இருக்க புயல்ல நான் கரை சேருவனாங்கிறதே நிச்சயம் இல்ல. நீங்க வந்திருக்க கூடாது ஐயா. ஏன் ஐயா? என்னையும் எதிரியா நினைக்கிறியா? எனக்கும் உங்க அப்பாவுக்கும் நடந்துட்டு இருக்க யுத்தத்துல யார் பழச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதுல யார் செத்தாலும் உனக்கு தான் நஷ்டம். எங்க அப்பா செத்தா நான் கண்ணீரத்தான் செண்டுவேன். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரியே விட்டுருவேன்.
என்று வரும் பெண்ணுக்குள்ள இன்பஸ்வரம் பரிசம் போடாத காதலி மனசு பூ மாதிரி நிலவு சிரிக்காத ராத்திரி எனக்கு சிவராத்திரி உன் கண்ணில் எதுக்கு நீ தண்ணி அறக்கு என் பஞ்ச வர்ணமே என் நெஞ்சு நானக்கே உயிர் தீவேதச்சே பரிசம் போடாத காதலி மனசு பூ மாதிரி நிலவு சிரிக்காத ராத்திரி எனக்கு சிவராத்திரி ஏண்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேற பயல நம்ம பண்ணையில கொண்டு வந்து விடும்போது அந்த பூசாரி என்ன சொன்னா யாரும் இல்லாத அனாத நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னா இல்ல அப்ப இவன் தான் சண்பகத்துடைய மகன் அவனுக்கு தெரியாமையா இருந்திருக்கும் அது எப்படிங்க சுடுகாடு வரைக்கும் போயிருக்கா சொந்தம் கூட இருக்கலாமுங்க அவன் வேற என்ன கொண்டு வந்து விடலடா பண்ணையில வெடிகுண்டு வச்சிட்டு போயிருக்கிறான் அஞ்சாம் பட வேலைங்க இவனுக்கு நம்ம மேல என்னடா கோபம் இவன் தட்டில விடுற சில்லறையா தட்டி பறிச்சோம் கோயில் நிலத்தை அபகரிச்சிட்டோம்ல கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அப்ப இவன் தாண்டா நமக்கு மூத்த எதிரி அவனை விட்டு வைக்க கூடாதுங்க பூசாரிய கொல்றது தர்மம் இல்லையாடா தர்மப்படி கொல்லுவோம் ரோசனை சொல்லுங்க அந்த பூசாரி பைய எங்க இருந்தா நம்ம குடுமையை பிடிச்சி இழுத்துட்டு வா நமஸ்காரம் வந்துட்டேன் என்ன ஸ்நானம் எடுத்த என்னது மசமசனு உட்கார்ந்துருக்கே இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு திதி அதை மறந்துட்டேல பிதற்களுக்கு பண்ண வேண்டிய கர்மாவ ரொம்ப சிறப்பியா பண்ணணும் அதனாலதான் அதுக்கு பேரே சார்தம்னு வச்சிருக்க இருக்கிறா மேல கோவிச்சுட்டு செத்தவாளை மறந்துடலாமோ அபிஷ்டு முதலாளி சீக்கிரமா உள்ள அனுப்பி வை தனம் தரும் எனக்கு கல்வி தரும் பண்ணையே மாறிவிட்ட முதலாளி உட்காருங்க கையை சுத்தம் பண்ணிக்குங்க மனசு ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் அச்சு தள்ளில போட்டுக்குங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கே உடம்பு சரியும் இல்லையா பவித்திரத்தை கையில மாட்டிக்கிறதே மோதிர வரல மாட்டிக்குங்க இந்தாங்க யக்ஞோ பவிதம் பிரம்மம் பவித்திரம் பிரஜாபதே இதை மாட்டிக்கிறது இந்த அச்சதியும் புஷ்பத்தையும் கையில வச்சுக்குங்க சொல்லுங்க சுக்லாம் பிரதர விஷ்ணம் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயேது சர்வவிக்ன குட்டுங்க சர்வவிக்ன உபசாந்தியே நம்ம பார்த்த சமஸ்த சமஸ்த குருதக்ஷத்வார ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீ தீர்த்தம் யார பத்தி நினைக்க கூடாது சோப்பனார பத்தி மட்டும்தான் நினைக்கணும் அவருக்கு தான் சார்த்தம் ஆத்ய பிரம்மண விதபிரார்த்தி வேதவரா கல்பே வைபசத மன்மந்திரே அஷ்டாவதியம் சின்னத்தின் எடுத்துக்கோங்க அக்னியில் விடுங்க நல்ல எரியணும் ஆதித்யா யஸ்வாக ஆதித்யாய அதிதேவதா யஸ்வாக ஆதித்யாய பிரதி அதிதேவதா யஸ்வாக சோமா யஸ்வாக சோமா அதிதேவதா யஸ்வாக சோமா பிரதி அதிதேவதா யஸ்வாக சாந்தி சாந்தி பாத்தியாருக்கு என்ன கொடுக்க போறேன் நீங்க என்ன கொடுத்தாலும் நான் சந்தோஷம் வாங்கிக்க போறேன் நமஸ்காரம் பண்ணுங்க சர்வமங்கல மங்கலே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஏ தனம் தானியம் பசுபு தலாபம் சகஸ்ரவர்க்கம் தீர்க்கமாயூ தேக ஆரோக்கியத்தோட அமோகமா இருக்கணும் அடுத்த வருஷம் உங்க அப்பாவோட திதியே இதை விட பிரமாதமா நடத்தணும் அவ்வளவுதான் பூசாரி இன்னைக்கே உன் காரியத்தையும் முடிச்சிருப்பேன் ஆனா உன்னை வச்சுதான் அந்த வேலம் பயிர பிடிக்கணும் அதனால் தான் விட்டு வைக்கிறேன் நீங்க பெரியவா இப்படி சின்னத்தனமா பேசக்கூடாது வேலை லாசம் இல்லாம போயிடலங்க லாசம் மாறி இருக்கான் மேல பாறையில தான் இருக்கான் போய் பாக்குறீங்களா இல்ல அவனை வந்து பார்க்க சொல்லட்டுவான் எது சௌகரியமோ அப்படி செஞ்சுப்போம் வரேன் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை அபிஷ்டு நாளைக்கு உங்க அம்மாவுக்கு திதி மறந்துடாத அதுக்கு நான் தான் வரட்டுமா புவியடங்க காத்தாளை புவியடங்க காத்தாளை வேலா உன் தலைய வாங்கிட்டு போக வந்திருக்கேன் ஆனா வெறும் கையா இருக்கும் போது என் சிஷியனை நானே கொள்றது எனக்கு பெருமை இல்லை
பாதி உயிரோட ஓடிட்டானா? மயிரிழையில உயிர் தப்பினான்னு பத்திரிகையில போடு, படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏ மாயாண்டி, நீ குருவா இல்ல அவன் குருவா? பழைய இடத்துல விட்டு விழுந்ததுங்க, பய திரும்பி வர மாட்டான். முட்டா பயலே, அடிபட்ட புலி ஆஸ்பத்திரிக்கு போகாதடா, பழி வாங்கறதுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கோம். அடங்கி இருக்கும். அக்கிரமத்தை எதுக்குறியா? வளர்த்தது வெளியே இருந்து உல வைக்குது, பெத்தது உள்ளே இருந்து குடி தோண்டுது. Ha!
காட்டுக்குள்ள போயாச்சுல, இனி நமக்கு வேலை இல்ல, வாங்கல போலாம். என்னங்க இது, உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவளை விட்டுடுங்க. ஏற்கனவே ஒரு மகளை பறி கொடுத்துட்டேன், இப்ப இவளையும் பறி கொடுக்க நான் தயாரா இல்ல. மனடியே நினைச்சுக்கோ, நீ பெற்றது மக இல்லடி, மக. அவ பண்ண தப்புக்கெல்லாம் நான் வேண்டாம் உங்க கால விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். ஐயோ, எனக்காக அவர் கால விழுந்து என்ன அவமானப்படுத்தாத தாயே. என்னை எதிர்த்தவங்களை நான் உயிரோட விட்டதில்ல மூதேவி. ஏன் ரத்தமாச்சே, எங்க யாரிய கொல்ல வேண்டான்னு பாக்குறேன். ஏய், இந்த திமிர் பிடிச்ச கழுதைக்கு இனிமே சோறு தண்ணி கொடுக்க கூடாது, கொடுத்த தொலைச்சு போடுவேன். சாரி சார், இனி நீங்களே கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா இந்த வீட்ல சாப்பிடுறதுக்கு பேரு சாப்பாடு இல்ல, பல பேரோட சாபம். நீ போய் இருந்து என்னங்க? ஏய் கடவுளே, முனிஸ்ரீ முனிஸ்ரீ, எனக்காக செஞ்சதெல்லாம் பத்தாதுன்னு உசுர வேற கொடுத்துட்டியா புள்ள? ஏண்டா, புலிக்கு ஏதாவது வேலை கொடுத்தியா? ஆமாங்க, நேத்து நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள போச்ச வண்டிக்கார பொண்ணு அதாங்க. இப்படியும் புலி அடிச்சிருச்சா? கண்ணி கழியாத சின்ன பொண்ணாச்சு. நமக்கு தெரியுது, ஆனா புலிக்கு தெரியுமா? மாயாண்டி, என்னடா இது அக்கிரமமா இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அதேதான் நானும் கேட்கிறேன் முதலாளி, உன் அக்கிரமத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா? இந்த புள்ள என்ன பாவம் பண்ணுச்சு, என்கிட்ட காட்ட முடியாத உன் கைவரிசைய இந்த பொட்ட புள்ள கிட்ட காட்டிருக்கே. பேடி பயலே. வேலா, நீ என் வீட்டுல வளர்ந்த பையன், வார்த்தைய அளந்து பேசு. ஏண்டா காட்டுப்புலி கிட்ட காட்ட வேண்டிய கோபத்தை எங்கிட்ட காட்டுறிய? இது நல்லாவா இருக்கு? காட்டுப்புலி இல்ல, உனக்கு கட்டுப்பட்ட புலி. கட்டுப்பட்ட புலியா? மாமனா மச்சானா, என்னடா உறவு? உங்கிட்ட சம்பளம் வாங்குற கூலிக்கார உறவு. புலி எங்கிட்ட சம்பளம் வாங்குறான்? வேலா, நீ புத்திசாலிதான், செத்து போனவங்க பேச மாட்டாங்க தைரியத்துல பேசுற. புலிய பேச வைக்க முடியுங்கிற தைரியத்துல பேசுற. புலி பேசுமா? கேட்டுக்கங்கடா. கேட்கத்தான் போறாங்க, நீயும் பார்க்கத்தான் போற. முதலாளி, உங்கிட்ட சம்பளம் வாங்குற அந்த புலிய இன்னைக்கு அம்பலப்படுத்துற. இது உனக்கு வேண்டாத வேலை. அட, நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? அவன் தான் புலிய கொண்டு வரட்டுமே, அது பேசுற நாயத்தையும் கேட்கலாம்ல. என்னங்க சொல்றீங்க? முதலாளி, அந்த புலி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. Thank you.
ரெண்டு கால் புலியை வச்சு தானே இத்தனை கொலையும் பண்ணிட்டு இருந்த. இந்த புலி இன்னையோட ஒழிஞ்சது. இனி நரிக்கதை சொல்ல போறியா நாய்க்கதை சொல்ல போறியா? இதுதான் புலியா? இந்த புலி தான் எல்லாத்தையும் கொண்டுச்சா? இதுக்கு நான் தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேனா? அப்போ நான் தான் என் மகளையும் கொல்ல சொன்னேனா? என்னடா வேலா இப்படி கதை சொல்றேன்? உத்தமன்னு நம்புறானோ அவன் அடிங்கடா. இந்த பண்ணையார் கொடுமைக்கு எவன் ஆளாகலையோ அவன் அடிங்கடா. வாங்கிக்கிறேன் வாங்கடா. புலி கதை ஜனங்களுக்கு புரியலனாலும் உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய கதை இருக்கு வர. தாத்தா சத்தம் போடாம புறப்படு தாய். சாவி எப்படி கிடைச்சது? உங்க அப்பனை பத்தி ஆயிரம் ரகசியம் எனக்கு தெரியும். இந்த சாவியை பத்தியா தெரியாம போயிரும். உன்ன வேளங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு. நீ புறப்படு தாய். எங்கடா பிடிக்கிறதுக்குள்ள தப்பு தடுச்சுக்க. கிழவனை கேட்டியா? கேட்டங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அப்ப நான் அன்பா விசாரிச்சிருப்ப. உறவு நினைச்சிருந்தா உங்ககிட்ட கூட்டு வந்துருக்க மாட்டேன். சபாஷ் மாயாண்டி, பண்ணை எதுக்குறவங்களுக்கு என்ன தண்டனை? உத்தரவு போட்டா யோசிக்காம ரத்தத்தை குடிச்சிட்டு வருவேன். இப்ப என்னடா ரத்தம் யோசிக்குதா? எப்படி நீதால எனக்கு கொள்ளி வைக்கணும். கருமாதி செலவுக்கு நான் தாண்டா கொடுக்கணும். அப்புறம் என்னல ரோசனை சொன்னதை? அப்புறம் அடிக்க சொன்னா அடிச்சுட்டு அட ஒரு நாள் பொண்டாட்டி அனுப்பி வைன்னு சொன்னா.
அனுப்பி விட்டியா? நீ செய்தையா? பொண்ண சொல்லி குத்தம் இல்ல. அடிமைக்கு வாக்கப்பட்டா பொறாய்க்கு தான் பொண்டாட்டின்னு பழமொழியா இருக்க. அப்போ நீ ஒரு நாள் தாத்தா மாதிரி ஆவல, நான் உன்ன மாதிரி வந்து உன்னை அடி அடி நடிச்சு கொன்னுடுவேன். நீ ஏன் தாத்தாவை அடிச்ச? உன் கூட பேச மாட்டேன் போ. சின்ன சந்தேகம், பிச்சை காசுக்காக பெத்த அப்பனையே பெரட்டி எடுத்திருக்குதே, அது மனுஷனா இல்ல நாயா? சின்ன சந்தேகம், நீ யாருக்கு பிறந்த? சின்ன சந்தேகம், உங்க அப்பனுக்கு தான் பிறந்தியா இல்ல பண்ணையாருக்கு பிறந்தியா? பண்ண மேலப்பட்டி பண்ண, நான் யாரு? அடிமை, வீட்டு நாய். 30 வருஷம் என்னத்து சம்பாரிச்ச? பாவம், ஒன்னா ரெண்டா எத்தனை கொலை பண்ணிருப்பேன் உனக்காக. இந்த கையால நினைச்சு பார்த்த கடைசியில் பெத்த அப்படைய அடிக்க சொல்லிட்டியடா. இதே கையால என்ன விடு, என்ன விட்டுடு சாவன வேலா. என்ன தோடாத, என்ன விட்டுடு எனக்கு நிம்மதி. உன்னை சாக விட மாட்டமா ஏன்? என்ன நீ என் குரு, விஷயம் தெரிஞ்சா நீ வருத்தப்படுவ. என்னெல்லாம் பண்ண அவனுக்காக? பொம்மா பொம்மா அவசர ஆக்கினாட. எப்படி நான் தான் உதவி பண்ண, பப்புல கொலை பண்ணாட எப்படி? அதுக்கு நான் தான் கூட இருந்த. வருத்தப்படுவன்னு சொல்லல. வேண்டாம் வேலை, என்ன விட்டுடு சாவணும். உன் கையாவையே என்ன அப்பந்தான் பாவம் சொல்லையும். நான் உன்னை வாழ வைக்கிறேன். நீ என்ன வாழ வைக்கிறியா? நீ என்ன வாழ வைக்கிறியா? என் உடம்ப செருப்பா தட்டு போடுற, என் உடம்ப செருப்பா தட்டு போடுற. பண்ணையார் கேட்டுக்கிறாங்கன்னா அவங்க இப்ப என்ன நினைச்சிருப்பாங்க? மனசு சரியில்லை, ஒரு பெருசு போடு. வயலுக்கு போற பயலுவ அறிவாள திக்க என்ன குடல கீழ்ச்சிடுவீங்களோ? மேல திறக்கிற அழைச்சவன கட்டப்பறைய திக்க மாட்டான். எல்லா பயலும் ஒன்னா சேர்ந்து உன்னை உதைக்க போறானுங்க, அதான் நடக்கப்படும். அடிச்சுக்கிறாதீங்க, கூடிய கேட்கிறாதீங்க.
உடனே பஞ்சாயத்து உடனே பஞ்சாயத்து வாங்களே ஐயா ஐயா என்னங்க என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க ஐயாவை பார்க்கணுங்க என்ன விஷயம் மேலத்தெரு கிழத்தெரு விவகாரமுங்க அது எப்போ உள்ளே தானே இன்னைக்கு பத்திக்கிச்சுங்க உடனே பஞ்சாயத்தை கூட்டணும் ஐயா நல்லா உறங்கிட்டு இருக்காக இப்ப எழுப்ப முடியாது விவகாரம் முத்தி போச்சு தாயே நல்ல நேரம் பாத்தீங்க பஞ்சாயத்துக்கு காலையில வாங்க தாயே விடியற வரைக்கும் விட்டு வச்சா மேலத்தெரு மிஞ்சுமா கீழத்தெரு மிஞ்சுமான்னு சொல்லிட்டு தானே இருக்கேன் இப்பவே இவனுக்கு நிக்கிற ரச்சனத்தை பாத்தீங்கல்ல சிரமம் பார்க்காம ஐயாவை கொஞ்சம் எழுப்புங்க தாயே சொன்னா கேட்க மாட்டீங்களே ராத்திரி நேரத்துல எம் வீட்டுல கூட்டம் போட்டு இருக்கீங்க என்ன விஷயம் இது மேலத்து இருக்கிற தெரு விவகாரமுங்க அது இருக்கட்டும் நீங்க உள்ள படுத்திருக்கிறதால அம்மா சொன்னாங்க நீங்க இப்படி வெளியே இருந்து சமாதி கட்ட போறேன் உன்னை உயிரோட விட மாட்டேன் அவசரப்பட்டு கொலகாரங்கய்யா மயங்கி மட்டும் குத்தவன் இல்லைங்க ஆமாங்க பஞ்சாயத்து சீக்க வேண்டியதை பண்ணக்குள்ளே சீக்க விடாதே பஞ்சாயத்துல பேசிக்கோ பஞ்சாயத்தை கூட்டுவா ஆமா நாளைக்கே பஞ்சாயத்து எல்லாரும் இப்படியே இருந்தா எப்படி விசாரிக்க வேண்டியது விசாரிங்க சும்மா இருங்கண்ணே காலில் மிதிச்ச அசிங்கத்தை முணந்து பார்த்தா தெரிஞ்சுக்கணுமா கண்ணால பார்த்ததுக்கு விசாரணை என்ன வேண்டி கிடக்கு ஏலை நீங்க பஞ்சாயத்தா நாங்க பஞ்சாயத்தா பஞ்சாயத்தார் பேசுறவாதே தெரியலீங்களே சொல்ல வேண்டிய சட்டுப்புட்டுன்னு சொல்றது முடியாது இது பண்ண வீட்டு விவகாரம் தெரியுமில்ல சந்திக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணையாவது திண்ணையாவது அட சும்மா இருங்களே ஐயாவுக்கு தெரியாத நியாயமா பெரிய மனுஷன் எப்படி சொல்றதுங்கிறத ரோசனை பண்றாக தெரிஞ்ச தீர்வு தானே இதுல ரோசிக்கு என்ன இருக்கு நம்ம பொண்டாட்டியா இருந்தா சட்டுன்னு சொல்லியிருப்பாங்க இது அவங்க பொண்டாட்டியாச்சே அதான் ரோசனை பெரிய மனுஷன் வீட்டுல அசிங்க நடந்திருக்கு என்ன இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் அதுக்காக நியாயத்தை மாத்த முடியுமா பழக்கப்படி ஊரை விட்டு தள்ளி வைக்க வேண்டியதுதான் பறக்காதீங்களே சொந்த பொண்டாட்டிய ஊர் மத்தியில இவ அவசாரி இவளை நான் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட முடியுமா கொஞ்சம் நிதானமா தான் சொல்லுவாங்க சொல்லாமலா போயிருவாங்க கரைக்கு தலை என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு நியாயத்தை மாத்திரதா இருந்தா நான் பஞ்சாயத்தையே கூட்டி இருக்க மாட்டேன் நான் செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா நீங்க கண்ணால பார்த்ததெல்லாம் புரியுங்க நீங்க கட்டின தாலிக்கு நான் துரோகம் பண்ணி இருப்பேன்னு உங்களால எப்படிங்க நம்ப முடியுது நான் ஒரு பாவமா அறியாதவ என்னை காப்பாத்துங்க பஞ்சாயத்து வழக்கப்படி இந்த விசால் ஆட்சிய நான் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்
இந்த தீர்ப்பத்தை நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப நன்றி முதலாளி. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்தது, ஞாபகம் இருக்கா? செண்பகங்கிற அப்பாதிய சோரம் போனவன் சொல்லி ஊரை விட்டே ஒதுக்கி வச்சே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு சொன்ன அதே தீர்ப்பத்தான் இன்னைக்கும் சொல்லிருக்க. ஒரு விஷயம் தெரியுமா முதலாளி, எங்க ஆத்தா எப்படி உத்தமையோ அதே மாதிரி பொண்டாட்டியும் உத்தமைதான். ஆனா ஊருக்கு அவசாரி வேடிக்கை அல்ல முதலாளி. எந்த மாயாண்டிய வச்சு எங்க ஆத்தாவுக்கு அவசாரி பட்டம் கட்டினியோ அதே மாயாண்டிய இன்னைக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஒரு பொய் மறுபடியும் உண்மையாயிடுச்சு. நீ கக்குன விஷத்தை நீயே குடிச்சிருக்க முதலாளி, ஜீரணிக்க முடியலையா? நெஞ்சு பலபடக்குதா? உடம்பெல்லாம் திகுதிகிங்குதா? எங்க ஆத்தா துடிச்ச துடிப்பு இல்ல அடங்குற முதலாளி, அதான் உன் நெஞ்சுக்குள்ள படபடக்குது. எங்க அப்பறம் நீ எரிச்ச நெருப்பு இல்ல அடையல முதலாளி, அதான் உன் உடம்புக்குள்ள பத்தி எரியுது. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கால ஒலிச்சாலும் இந்த மேலப்பட்டியாருக்கு தோல்வியே கிடையாதுடா. தர்ம போராட்டத்துல குரு என்ன சிஷியனடா? இந்த பாவத்துக்கு பரிகாரமா இவனை உயிரோட விட்டு போற. Thank you.